ஹாய், நம்ம செடி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கும்போது வளராமல் போகும். அந்த மாதிரி போகாமல் நல்லா வேர் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து தான் இங்கே கொண்டு வந்து வச்சேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளருது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த சைட்லலாம் நம்ம அந்த செடியை அங்கேருந்து பிடுங்கி கொண்டு வரும்போது, வேரோடு எடுத்துகிட்டு வரும்போது அந்த லீஃப் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வாடி போயிடும். அந்த வாடின எல்லா லீவ்ஸையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு, இந்த மேலே உள்ள துளிர், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க அந்த துளிரை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து நிழலான இடத்துல வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ரெண்டு லீஃப் வந்து இது மாதிரி இருக்கும்போது நான் வச்சது. அது இப்போ வளர்ந்துட்டு இப்போது நெக்ஸ்ட் வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடில் இந்த சின்ன சின்ன துளுரு லீஃபெல்லாம் கூட வந்து பெருசாகிடுச்சு. இதை மொட்டு கூட வச்சுருக்கு பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக, தெரியுதா? நான் இந்த மாதிரி செம்பருத்தியும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த செம்பருத்தி. இதை வந்து நான் வந்து ரொம்ப சின்னதாக துளுரு ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி ஒரு பெரிய செம்பருத்தி வச்சுருக்கேன். அது ஒரு 4 மந்த்ஸ்க்கு பிஃபோர் வச்சது. அது இப்போ நல்லா வளர்ந்து சைடில் இது வந்துருந்துச்சு. ஸோ இதை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே திருப்பி நான் அதை அங்கேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எடுத்து வச்சேன். இப்போ அதுவும் லீஃபும் வளர்ந்து இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெரிய செம்பருத்தியையும் நான் காட்டுறேன். அதுவும் நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னொரு என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது, நல்லா வந்திருக்கு பாருங்க. பாருங்கள், இதுதான் அந்த பெரிய செம்பருத்தி செடி. நான் வந்து இது 4 மந்த்ஸ், செப்டம்பர் மந்த் நான் வச்சேன். அது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி துளுர் ஸ்டேஜில் தான் நான் இதை வச்சது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லா பெரிய லீஃப், இந்த மாதிரி பெரிய லீஃப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த துளுர் ஸ்டேஜில் அதை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வளரும். ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் இனிமேல்ட்டு. அண்ட் கண்டிப்பாக நிழலான இடத்துல தான் வைக்கணும் இதை, ஓகேவா?